அன்பு ஹெட்லைன் ஸ்ரீ விநேயர்கள், நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ரிஷபம் மற்றும் விருச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார். இப்போது இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமத்திலிருந்து அதே போல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசிக்கு ஒரு அமோகமான மாதமாக அமைகிறது. ஏன்னா ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்புறம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கும் அந்த சூரியன் செல்கிறார். பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் அங்கே மறைஞ்சு குருவோடு இணைகின்ற பொழுது அது ஒரு யோகத்தை தருகிறது. அப்போது ஃபஸ்ட்டு 14 நாட்கள், அதாவது பிப்ரவரி 14 தேதி வரையிலுமே கூட ஒரு நல்ல வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீர்கள். யாராலும் செய்து காட்ட முடியாத ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க, சக்ஸஸும் அதை வந்து செய்து முடிப்பீங்க. அதே போல் பின்னாடி வரக்கூடிய 14 நாட்கள் அது சவால்கள் மிகுந்ததாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் அப் அண்ட் டவுன்ஸ், ஏற்றம் இறக்கங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது கன்னி ராசி நேயர்களே. பொதுவாக 12ஆம் அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் கும்பராசியில் குருவோடு இணைகின்ற பொழுது குரு சூரியன் அங்கே சேர்க்கை ஏற்படுகின்றது. அந்த குரு சூரியன் சேர்க்கை நிச்சயமாக பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெற்றோர்கள், அப்பா அம்மா, மாமனார் மாமியார், நாத்தனார், அந்த மாதிரி பிரிந்த அண்ணன் தம்பிங்க அல்லது கணவன் மனைவி, இந்த மாதிரி பிரிந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்க்குவதற்கு இந்த கிரக அமைப்பு உதவுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். அதே போல் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வம்பு வழக்குகள் அல்லது மனக்கசப்புகள், மனக்கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வீண்பழி அவமானங்கள், தலைக்குனிவு சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது அல்லது ஆரோக்கிய குறைவுகள், வீண் விரயங்களுக்கு குடும்பம் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் இங்கே வந்து நிற்க மாட்டேங்குது, அது எல்லாமே வீண் விரயங்களாகவே மாறிவிடுகின்றது. அதே போல் யாராவது உத்தரவு மாற்றி உத்தரவு படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்குது, உடம்பு சரியில்லாமலே போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் திங்ஸ் கூட எங்களுக்கு வருது சாமி, வேறு ஏதாவது தோஷங்கள் கூட இருக்கா, அந்த மாதிரி கூட எங்களுக்கு நினைக்க தோணுது. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. சரி, இப்போது தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏன்னா தான் ஒரு லாக்டவுன் இருக்குது. அந்த லாக்டவுனில் வேறு இருக்க சமீப எங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே, ஆவரேஜ் பிஸ்னஸ் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன உங்களுக்கு டார்கெட்டோ, இந்த மாதம் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டோ, அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் செய்கின்ற வகையில் எனக்கு இந்த மாதம் ஒரு 10,000 ரூபா வந்தால் போதும் சாமி, எனக்கு இந்த மாதம் ஒரு 10 லட்சம் ரூபா வந்தால் போகிறோம், ஒரு 100 கோடி ரூபா வந்தால் போகிறோம், அந்த மாதிரி உங்களுடைய தேவை, உங்களுடைய கம்பெனிக்கு என்ன தேவையோ, ஸோ அந்த தேவை பூர்த்தியாகக்கூடிய வகையில் பிஸ்னஸ் இருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழிலில் நல்ல வருமானங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். குறைந்த நாட்கள் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே கூட நிறைவான வருமானத்தை எடுக்கக்கூடிய, ப்ராஃபிட் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு
கன்னி ராசியை பொறுத்தவரையில் ரொம்ப கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இதுதான் ரொம்ப 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 மாட்டிகிட்ட முழிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பணங்காசு, திடீர் பணங்காசு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பணவரவுகள் இருக்கும். அந்த பணவரவுகள் மூலம் உங்களுடைய கடன் சுமைகளை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கன்னி ராசி அன்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தொழில்துறை தான் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டோம். அதே போல் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகின்றது. ஏன்னா தான் ஒரு லாக்டவுன் ஒமிக்ரான் அப்படின்னா கூட போக்குவரத்துக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி கன்னிராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டர்களுடைய கன்னிராசி என்பர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு கஷ்டமாகவே இருக்குது சாமி, என்னாலும் எவ்வளோதோ கஷ்டப்படுறானா என்னால் வந்து முன்னுக்கே வர முடியல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ, ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே அந்த தனியார் வேலைகள் கிடைக்கும். அதே போல் பதவி உயர்வுகள், பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ் இதெல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இருந்தாலும் எதுவுமே எச்சரிக்கையாக ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது தான் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லைனா தேவையில்லாத விண்பிடி அவமானங்கள், தலைகுனிவு இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். கன்னிராசினியர்களே, கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஸோ பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் வந்து பேர் புகழ் சம்மந்தப்பட்ட விஷயம், சமுதாயம் சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி அன்பர்கள். அதே போல் தான் வேலைவாய்ப்பு, தொழில் செய்கிற இடம் எல்லாத்துலேயுமே போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன், நான் புழைப்பனா, அல்லது நான் வந்து நீண்ட நாட்கள் இருக்க முடியுமா, என்னால் நான் திறந்து இந்த நோய் எனக்கு விட்டு விலகுமா, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் கை கூடும். அதுக்கு அடுத்தபடியாக தான் சொல்கிற குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, எச்சரிக்கை தேவைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. ஸோ திருமண யோகமும் நல்ல முறையில் இருக்கும், குழந்தை பாக்கியமும் சிறப்பான முறையில் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமம், ருத்ர ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல் கம்பெனி ஓப்பனிங், அது மாதிரி எல்லுவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி, ஈசனேசன் ஜெய்வாராகி, ஜெய் ஜெய்வாராகி.